ஹலோ வணக்கம். தியோ பாந்த் இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அலிகார் இயக்கத்துக்கு அப்புறம். ஓகேவா? இது ஒரு மீட்பு இயக்கம். அதாவது இது ஒன்று சீர்குலைந்து போயிருக்கும், அதை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஸோ அதான் மீட்பு இயக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா, இந்த இதை நோக்கம் பாருங்க, இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. ஓகேவா? ஸோ இஸ்லாம முஸ்லீம் மதத்தில் வந்து அவங்களோட ஒழுக்கத்தையும் மதம் இருக்குல்ல, மதம் நாங்கள் முஸ்லீம் தான் அப்படிங்கிற எண்ணத்தையும் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா அவங்க வந்து சீர்குலைந்து போயிருக்காங்க யாரோ ஒருத்தரால். ஸோ அதை திரும்ப கொண்டு வரணும். ஓகே, இப்போது இந்த அமைப்பில் ஒரு ரெண்டு பேர் முக்கியமானவங்க பாருங்கள், குவாசிம் நானோதேவி அண்ட் ரசித் அகமத் கங்கோத்ரி. இவங்க ரெண்டு பேரும் 1766 உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை, ஒரு ஸ்கூலை கட்டியிருக்காங்க. ஓகே, நிறுவினார். ஓகே, நல்லா பண்ண வச்சுக்கோங்க. இப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் மற்றும் வெஸ்டர்ன் எஜுகேஷன் டோட்டலாக வேண்டான்னு சொன்னாங்க. ஓகே, அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் அடுத்து வந்த தலைவர் யார் அப்படின்னா, முகமது உல் ஹசன். ஓகேவா? இவர் வந்து தியோபந்தின் புதிய தலைவர். ஓகேவா? இவர் தலைமையில் இங்கே ஜமைத் உல் உலேமா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜமைத் உல் உலேமா. இதோட தமிழ் பேர் என்ன அப்படின்னா, இறையாளர்களின் அவை. ஓகேவா? ஸோ சாமி கும்பிடுவாங்கள் அவங்களோட அவை. ஓகே, இது வந்து இந்த அமைப்பில் ஹசனோட பேச்சு எப்படி இருந்துச்சு, ஹசனா இதோ இவர் தான் முகமதுல் ஹசன், இவரோட பேச்சு இவரோட கருத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களின் அரசியல் சம உரிமைகள் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்தது. அதாவது இந்தியாவோட ஒற்றுமையை சேர்த்து முஸ்லீம்களுக்கும் அவங்களோட பொலிட்டிக்கல் அவங்களோட அரசியல் சமய உரிமைகள் பாதுகாப்பது, அவங்க ரிலிஜன் சம்மந்தமாக இருக்கும்ல, மதம் சம்மந்தமாக சில பாதுகாப்பு இருக்கும்ல, அதை பற்றி இவங்க பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.